2025 ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடருக்கு ஒரு புதிய முட்டுக்கட்டை ஏற்பட்டு இருக்கின்றது. மினி உலகக்கோப்பை என்று ரசிகர்களால் அழைக்கப்படும் சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் ஐசிசி தரவரிசை பட்டியலில் முதல் 8 இடங்களை பிடித்திருக்கும் அணி இந்த தொடரில் பங்கேற்கும். 2013 இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை இந்த தொடரில் கைப்பற்றிய நிலையில் 2017 இறுதிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானிடம் தோற்றது. அதன் பிறகு சாம்பியன்ஸ் கோப்பையை தொடர் 7 ஆண்டுகளாக நடைபெறவில்லை. இந்த நிலையில் மீண்டும் இந்த மினி உலகக்கோப்பை ஐசிசி நடத்த திட்டமிட்டுள்ளது. இந்த சூழலில் பாகிஸ்தானில் சர்வதேச கிரிக்கெட் நிலைநிறுத்த ஐசிசி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக 2025 சாம்பியன்ஸ் கோப்பை தொடரை பாகிஸ்தானில் நடத்த ஐசிசி திட்டமிட்டது. இந்திய கிரிக்கெட் அணியின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தும் பட்சத்தில் போட்டிகள் அனைத்தும் இந்தியாவுக்கு மிக அருகில் உள்ள லாகூர் நகரத்தில் நடத்த ஐசிசி முடிவெடுத்தது. இந்த நிலையில் சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் பங்கேற்க பாகிஸ்தானுக்கு வரப்போவதில்லை என பிசிசிஐ அறிவித்துள்ளது. இது ஐசிசிக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. மேலும் ஆகிய கோப்பை தொடர் போல் ஹைப்ரிட் மாடல் முறையில் சாம்பியன்ஸ் கோப்பை தொடரை நடத்த வேண்டும் என பிசிசிஐ வலியுறுத்தி உள்ளது. அதன்படி இந்தியா பங்கேற்கும் அனைத்து போட்டிகளிலும் துபாய் அல்லது இலங்கை ஆகிய நாடுகளில் நடத்த வேண்டும் என பிசிசிஐ வலியுறுத்தி உள்ளது. ஒருவேளை இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றால் ஃபைனலையும் பாகிஸ்தானுக்கு பதிலாக வெளிநாட்டில் நடத்த வேண்டும் என பிசிசிஐ வலியுறுத்தி உள்ளது. இந்த சூழலில் பாகிஸ்தானில் தற்போது பாதுகாப்பு அம்சங்கள் பெரிய அளவில் முன்னேற்றி இருக்கின்றது. பல வெளிநாட்டு வீரர்கள் வெளிநாடு அணி பாகிஸ்தானுக்கு வந்து கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடுகின்றது. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து போன்ற நாடுகள் கூட தற்போது பாகிஸ்தானுக்கு வருகின்றன. இந்த சாம்பியன்ஸ் கோப்பை தொடருக்கு முன்பு பாகிஸ்தான், நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதும் முத்தரப்பு ஒரு நாள் தொடரும் நடைபெறுகின்றது. இதனால் பாதுகாப்பு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் இந்திய அணி பாகிஸ்தானுக்கு வர வேண்டும் என அந்நாட்டு முன்னாள் வீரர்கள் வலியுறுத்தி உள்ளனர். ஆசிய கோப்பை ஹைப்ரிட் முறையில் நடத்தப்படுவதற்கு காரணம் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் ஜெய்ஷா முக்கிய பதவியில் இருந்தார். ஆனால் ஐசிசி இந்தியாவின் பேச்சே கேட்குமா, இல்லை எந்த தொடரை விட்டு இந்தியா வெளியேறுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்.